கொரோனா தாக்கி உயிர் நீத்த மருத்துவர்களுடைய உடல் கூட சுடுகாட்டுக்கு செல்ல முடியாத ஒரு நிலையை பார்க்கும் இதே தமிழ்நாட்டில் தான் உயிரோடு இருக்கும்போதே ஒரு குடும்பமே சுடுகாட்டு கொட்டகையில் வசிக்கிற அவலமும் நடந்தேறியிருக்கு. வசிக்க வீடு இல்லாமல் அடுத்த வேலை சோற்றுக்கே வழி இல்லாமல் தான் பெற்ற 6 குழந்தைகள் தாத்தா பாட்டியோட சுடுகாட்டு காத்திருப்போர் கட்டிடத்தில் வசித்து வராங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா? விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் கலத்தம்பட்டு கிராமத்தை சேர்ந்த முருகன் ஒரு கூலி தொழிலாளி. நிரந்தர வேலை இல்லாம கிடைக்கிற வருமானத்தை செய்து வந்தவர். கடந்த மாதம் 15 தேதி பெங்களூரு வேலைக்கு சென்றார். ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதால் பெங்களூர்ல இருந்து திரும்பி வர முடியாம அங்கேயே தங்கிட்டாரு. முருகனுக்கு பிரமீலாங்கிற மனைவியும் 10 துவங்கி கடந்த மாதம் பிறந்ததுன்னு 6 குழந்தைகள் உடன் தாத்தா பாட்டின்னு கலத்தம்பட்டு கிராமத்துல வசித்து வராங்க. கூலி வேலை காரணமா எங்கும் நிலையா வசிக்காம சில காலம் பெங்களூரு, பிறகு சொந்த ஊரான கலத்தம்பட்டுன்னு மாறி மாறி வசித்து வந்தாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னர் தான் குடும்பத்தோட முருகன் கலத்தம்பட்டு வந்தாரு. கண்ணசாமியின் உறவினர் வீட்டிலேயே வாடகைக்கு இருந்திருக்காங்க. வீட்டு விலாசத்தை கொண்டு வாக்காளர் பட்டியல்ல மட்டுமே இவங்களுடைய பெயர் உள்ளது. அந்த உறவினர் வீட்டு விலாசத்துல உள்ள உறவினரோட ரேஷன் கார்டுக்கு வழங்குற நிவாரணத்துல இருந்துதான் இதுவரை சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஊரடங்கு நீட்டித்ததை தொடர்ந்து வாடகை அளிக்க முடியாததால முருகன் குடும்பத்தார அனுப்பிட்டதா தெரியுது. அதனால மிகவும் வறுமையான சூழ்நிலையில அரசாங்கம் அளிக்கிற நிவாரணங்களை பெற முடியாம கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல தங்க இடம் இல்லாம தாத்தா கண்ணுசாமி பாட்டி தனமணியோட அப்பகுதி சுடுகாட்டில் இருக்கிற காத்திருப்போர் கூடத்தை சுற்றிலும் பிளாஸ்டிக் தார்பாய் கட்டி தற்காலிக வீடா மாற்றி வசித்து வந்திருக்காங்க. அதாவது பிணத்தை எரிப்பதற்காக சுடுகாட்டுக்கு கொண்டு வரும்போது இறுதி சடங்கின் போது சிலர் இருப்பதற்காக அந்த கூடம் கட்டப்பட்டிருக்கு. அதுலதான் கடந்த சில நாட்களா தங்கி இருக்காங்க இவங்க. ஊர்ல ஏதாவது சாவு ஏற்பட்டா அந்த இடத்தை காலி செய்து தார்பாய அகற்றி கொள்ள வேண்டும். சடங்கு முடிந்து ஊர் மக்கள் சென்றதும் அங்கேயே மீண்டும் தங்கிக் கொள்ளுவாங்களாம். இந்த அவல நிலை குறித்து உள்ளூர் தன்னார்வலர்கள் வாட்ஸ்அப் கொடுல தகவலிட April 20 மாலை மாவட்ட காவல்துறையின் சார்பில் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. வாட்ஸ்அப்ல இந்த தகவலை பார்த்ததுமே விழுப்புரம் SP ஜெயக்குமார் செஞ்சி DSP நீதிராஜுக்கு தகவல் கொடுத்து உடனே அவங்களுக்கு உதவ சொல்லியிருக்காரு. அதன்படியே DSP நீதிராஜ் அந்த குடும்பத்தினரை சந்தித்து நிவாரணப் பொருட்கள் வழங்கியதோட உரிய அரசு துறைகள் கிட்ட பேசி நடவடிக்கை எடுக்கிறதா உறுதி கொடுத்திருக்காங்க. அதன்படி செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KS மஸ்தான், மாவட்ட அமைச்சர் CV சண்முகத்தோட உத்தரவின் பேரில் அதிமுக சார்பிலையும் வாழ்வாதாரத்திற்குரிய உதவிகளை உடனடியாக வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகளும் இவங்களுக்கு உதவிகள் வழங்கியிருக்காங்க. மேலும் அவங்கள வீட்டில் தங்க வைக்கிற செயலையும் இறங்கியிருக்காங்க. இந்த நிலையில April 22 அந்த குடும்பத்தினர் வசித்து வந்த சுடுகாட்டுக்கு மீண்டும் சென்ற மேல்மலையனூர் வட்டாட்சியர் செந்தில்குமார் ஒரு லாரியை வைத்து அவங்கள மீண்டும் அந்த வாடகை வீட்டுக்கே கொண்டு சென்று வீட்டு உரிமையாளர்கிட்ட பேசி இன்னும் சில மாதங்களுக்கு அரசே வாடகை தரும், நீங்க இவங்க கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருக்காரு. நாம மேல்மலையனூர் வட்டாட்சியர் செந்தில்குமார் கிட்ட பேசணும். சார், எங்களுக்கு தகவல் தெரிஞ்சிட்டுதுன்னா உடனடியா செயல்பட்டு நடவடிக்கை எடுத்துடுறோம். அந்த குடும்பம் பெங்களூருக்கும் இங்கேயும் மாறி மாறி வசித்து வந்ததால இவங்க கிட்ட எந்த அரசு அடையாள அட்டையும் இல்லை. இப்போது மீண்டும் வாடகை வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுருக்கோம். தொடர்ந்து அவங்களை கண்காணித்து பராமரித்துக் கொள்வோம்னு உறுதி கொடுத்திருக்காரு. காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளோட உடனடி நடவடிக்கையை வாழ்த்தி நன்றி சொல்வோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.